நீலம் ரஞ்சித் ரஜித் உருப்படியான ரெண்டாவது படம் முதல் படம் அப்கோர் மாரி செல்வராஜனுடைய பரியரும் பெருமாள் இந்த படம் தான் ரெண்டாவதாக பர்ஃபெக்டாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தயாரித்த அத்தனை படங்களுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சிறுபான்மையினரோ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படம் அது வந்துட்டு மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு பிரதிபலனை எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்காக படம் எடுத்திருப்பாங்க ஆனால் நிச்சயமாக அது மக்கள்கிட்ட போய் எந்த படமும் சேரவே இல்லை முதல் படம் ஒன்று போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பரியரும் பெருமாள் இது ரெண்டாவது படம் அதே மாதிரி இந்த ரெண்டாவது படத்தை கொடுத்த இந்த இயக்குனர் இருக்கார் இல்லையா ஜெயக்குமாருக்கு அவருக்கு தனியாகவே ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாம் ஏன்னால் நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மேலே கீழே பணக்காரன் ஏழை அப்புறம் இருக்கிறவன் இல்லாதவன் இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு வேறுபாடு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஜாதி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா அது பணமாக மாறும் பணம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பிட்காயினாக கூட மாறும் ஆக மொத்தம் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது சமூகத்தை விட்டு அகலவே அகலாது ஆனால் அதை ஹேண்டில் பண்ணி திரை வடிவத்தில் காட்டுறதுக்கான ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது தான் அந்த இயக்குனர் இந்த சமுதாயத்தின் மேலே என்ன பார்வை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதில் இந்த படத்தினுடைய இயக்குனர் மிக சிறிய ஹேண்டில் பண்ணி அற்புதமாக ஜெயிச்சிருக்கார் இந்த படத்தினுடைய ஒன்லைன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீம் ப்ளூ ஸ்டார் அண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிற ரெண்டு டீமு இந்த ரெண்டு பேருக்குமே ஆகாது இந்த ரெண்டு டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் இப்போ யார் மேலே யார் கீழே இந்த ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரே சமூகம் எல்லாம் இருந்தால் கூட வந்துட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் காலனிக்கு காலனியில் இருக்கிறவங்களுக்கும்மான ஒரு என்ன வேறுபாடு இருக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் ரெண்டு டீம் ஸோ இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மூணாவதாக வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய டீம் வந்து அங்கே என்ன பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து அந்த பெரிய டீமை எதிர்கொண்டு ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா அப்படிங்கிறது தான் ஒரு கிரிக்கெட்டினுடைய பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு அரசியல் படம் இதுதான் அந்த படத்தினுடைய ஒரு சிம்பிளான ஒரு லைன் ரெண்டு பெரிய டீமு அந்த ரெண்டு பெரிய டீம் அதை விட பெரிய ஒன்று வரும்போது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒன்லைன் தான் வெற்றி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலிமா இயக்குனர் வந்து பக்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல அவர் அவர் மூலிமா அழகாக இப்போ மக்கள்கிட்ட சொன்ன அந்த விதம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது முதல்ல ஆரம்பத்துலேருந்து அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப நேர்த்தியாக பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு போய் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உருப்படுவீங்க இல்லைன்னா வந்துட்டு இந்த சமுதாயம் வந்துட்டு திருப்பி திருப்பி பிரிச்சாளும் சூழல சூழலை சூழலை வந்துட்டு உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கதாபாத்திரம் பிரதிபலித்த விதம் வந்துட்டு ரொம்ப இருந்தது படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அசோக் செல்வன் சாந்தனும் இவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா உண்மையிலேயே ரெண்டு பேருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன் பெஸ்ட்டை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே அதை தான் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சாந்தனும் சாந்தனும் வந்துட்டு அசோக் செல்வனுக்காக அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹீரோ மெட்டீரியலுக்கு என்ன இருக்கும் சமூகத்துக்காக போராடணும் கொஞ்சம் எகுறணும் அப்புறம் வந்துட்டு சண்டை போடணும் காதலிக்கணும் இப்படி ஒரு டிப்பிக்கல் டெம்ப்ளேட்டான ஒரு ஹீரோவினுடைய கதாபாத்திரம் தான் ஒரு ஆர்க்கு தான் ஆனால் சாந்தனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு ஒரு ஹீரோவை எதிர்த்து எதிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கும் தான் மேலேன்னு நினச்சிக்கணும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு தான் கீழே அப்படிங்கிறத வந்துட்டு தானுக்கு வந்துட்டு உணர்வு வர வரவே கூடாது இந்த மேலே கீழேங்கிற அந்த உணர்வு அவருக்கு வந்துட்டு போகிறது மாதிரி வந்துட்டு குறிப்பாக அவருடைய நடிப்புக்கு சான்றாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு காட்சியில் வந்துட்டு கீர்த்தி பாண்டியனோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இந்த பொண்ணு கேட்க போகிற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்கும் அசோக்கோட இவர் போயிருப்பார் அந்த காட்சியில் வந்துட்டு ஒருத்தவன் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அவன் தங்கச்சி அவன் இதே மாதிரி லவ் பண்ணா தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாந்தனை கொடுக்குற ரியாக்ஷனும் அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு வீட்டில் இருந்துட்டு அவர் தங்கச்சியோட ஃபோட்டோவெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இடம் வந்து ஒரு ஆதிக்க மனநிலை கொண்ட ஒரு ஆண் என்ன தான் எல்லாரோட இறங்கி பழகினா கூட யாரோ ஒருத்தனுடைய வார்த்தை அவன் மனசை என்ன மாதிரியான சஞ்சலப்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல சாந்தனு ரொம்ப ஆப்டாக ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு அந்த அந்த தருணம் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா விசாரணை படத்தில் வந்து சமுத்திரகணி வந்துட்டு தேசிய விருது கொடுக்கப்பட்டது அந்த இப்போ கதாபாத்திரத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சியை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அந்த சமுத்திரகணி கேரக்டர் காட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கப்பட்டதே அந்த ஒரு ரியாக்ஷனை அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் எனக்கு என்னமோ அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை தான் சாந்தனு இந்த காட்சியில் அவர் அழகாக கொடுத்துருக்குறாருன்னு எனக்கு தோணுச்சு சாந்தனுடைய பர்ஃபாமன்ஸ் தான் படத்தினுடைய ரேட்டிங்லேயே படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே டாப்பில் வைக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் யார் கொடுக்கணும் அப்படின்னா சாம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பண்ண பிருத்வி உண்மையிலேயே அவர் தான் அவர் வாழ்க்கையில் உருப்படியான ஒரு கதாபாத்திரத்தில் தனக்கு என்ன வரமோ அதை உருப்படியாக புரிஞ்சிக்கிட்டு பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு இன்னும் இதே மாதிரி அவர் நடிக ஆரம்பிச்சாருன்னா தன் தந்தை என்ன சாதனையை செய்தாரோ அதே சாதனையை ஒரு இருபது வருஷத்துக்கு சாலிடாக செய்யலாம் இந்த ஹீரோ ஃப்ரெண்டாக இருக்கிறது அப்புறம் வந்துட்டு நகைச்சுவையான ஹீரோவா வந்துட்டு வளம் படுறது இல்ல அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு நையாண்டித்தனம் ஒரு குசும்போ ஒரு திருட்டுத்தனம் இருக்கும் இல்லையா அது அத்தனையும் பிருத்விக்கு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம இருக்கு நான் சொல்றது பாண்டியராஜன் சார் பாண்டியராஜனுடைய மகன் பிருத்வி இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்துட்டு தன்னுடைய அப்பாவினுடைய அடையாளத்தை பயன்படுத்துறதுல எங்கேயாவது ஒருத்தர் சிக்கல் இருந்தாலும் தன் அப்பாவுனுடைய ஜெராக்ஸாக தான் அவர் எல்லா இடத்துலையும் இருக்காது ஸோ அது அவர் அப்பாவுடைய லெகசியை அப்படியே கா ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி அந்த கதாபாத்திரம் அதாவது ஆண் பாவத்தில் ஒரு பாண்டியராஜன் என்ன பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு இவர் ஃபீல்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தார்ன்னா ஒரு பத்துலேருந்து இருபது வருஷம் சாலிடாக நின்று விளையாடலாம் ஏன்னா அவருக்கும் திவ்யா துரைசாமிக்குமான ஒரு காதல் காட்சியாக இருக்கட்டும் அவர் அந்த கவிதையை சொல்கிற இடமா இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு அவர் அழகாக ரியாக்ஷன் கொடுக்குற விதமாக இருக்கட்டும் உண்மையிலேயே மனுஷன் கொண்டுட்டார் ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இந்த அட்டகத்தி தினேஷனுடைய கதாபாத்திரம் வந்து நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆகும் எங்கேயோ இடத்துல நமக்கு தெரியும் நாம் எங்கேயோ இடத்துல இந்த மாதிரியான ஒரு பல்ப் வாங்கிட்டு போனோம் இவர் ஒவ்வொரு இடத்துலையும் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு பிருத்வியினுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டில் டேட் அதே மாதிரி கீர்த்தி பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க ஒன்றும் சிக்கல் கிடையாது ஆனால் இந்த இயக்குனர் நான் ஒரே ஒரு இடத்துல ரொம்ப பாராட்டணும்னு நினச்சது என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி இந்த டைட்டில் கார்டு போடும்போது வந்துட்டு புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் இப்படின்னுலாம் எல்லாம் வரும் பெரும்பாலும் ஒன்று ஹீரோ சொல்லுவாங்க இல்லை பெரிய படங்களுடைய இப்போ பிகில் மாதிரி இப்போ ஒரு படம் அப்படின்னா அட்லீஸ் சொல்வார் ஹீரோ விஜய் சொல்ல மாட்டார் உடனே அட்லீஸ் சொல்லுவாருங்கிற மாதிரியான ஒரு நிலை முதல் முறையாக ஒரு ஹீரோயினை வச்சு சொல்லப்பட்டது சுவாரஸ்யமா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஹீரோயின் கீர்த்தி பாண்டியன் அவங்களோட வயசில் இருந்து அதை சொல்கிறாங்க அதை வந்துட்டு அந்த டைட்டில் கார்டுக்கு முன்னாடி வந்துட்டு இது புற்றுநோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வச்சு அழகாக சொல்ல வச்ச இயக்குனருடைய புத்திசாலித்தனத்தை உண்மையிலேயே பாராட்டலாம் ரொம்ப நேர்த்தியான ஒரு இடம் டெக்னிக்கலாக இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது எடிட்டிங் சூப்பரான கட்ஸுங்க அது வந்துட்டு ட்ரெயிலர்லேயே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டும் வந்துட்டு சும்மா வந்துட்டு படத்தில் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல வந்து பீஃப் எல்லாம் விட்டுவாங்க ஆல்மோஸ்ட் மனசு அப்படி தான் வெட்டியிருக்காரு டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கட்ஸ் வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் செல்வானுடைய கட்டு ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருந்தது அதே மாதிரி சினிமாடோகிராஃபி சினிமாடோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்பவுமே மணி சார்னுடைய படத்துல வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாமே ரொம்ப அழகாக பயன்படுத்துவாருன்னு சொல்லி ஒரு 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 பெயர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கதையில வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரெயினுடைய போக்கு வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த மேலே கீழேங்கிற அந்த வேரியேஷன்ஸை காட்டுறதுக்காக அழகழகாக வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழ் அப்படிங்கிற சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு தன்னுடைய வேலையினுடைய மிக நேர்த்தியான ஒரு இடமா இந்த படத்தில் ரொம்ப அழகாக பயன்படுத்தின விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது குறிப்பாக ஒரு ஷார்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப லாங்லேருந்து வந்துட்டு அந்த ட்ரெயின் போவோம் ட்ரெயினை தாண்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அம்பேத்கருடைய சிலை இருக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பல்பு இருக்கும் ஸோ அந்த நீங்கள் இருட்டில் பார்க்கும்போது அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் மேலே வந்துட்டு ஒரு வெளிச்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பக்கத்தில் ரெண்டு பல்பு திருப்பி எரியும் அம்பேத்கருனுடைய ரைட் சைடில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரஜினியினுடைய ஒரு ரசிகர் பண்ணுற போஸ்டர் ஒன்று இருக்கும் இதுதான் அந்த பேக் அந்த அந்த ஒரு ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரேமில் அம்பேத்கருக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கூட்டம் போவோம் அம்பேத்கரை உன்னுடைய லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு கூட்டம் போவோம் இது வந்துட்டு நீங்கள் ஆங்கிளாக பார்த்தீங்க அப்படின்னாலே சினிமாட்டோகிராஃபியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும் குறியீடாகவே உங்களுக்கு என்னமோ ஒன்று அந்த அந்த காட்சியும் அந்த ஃப்ரேமும் உங்களுக்கு என்னமோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி அந்த ஊர் முச்சந்தி மாதிரி அந்த இடம் வரும் அந்த இடத்துல இருந்தால் சாந்தனும் சரி லைக் அசோக் செல்வனும் பிரிஞ்சு போவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறார் இவரு வீட்டுக்கு போகிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல ஊருக்கும் காலனிக்குமான அந்த வேறுபாடை காட்டுறதுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு லுக்கை ஒன்று பயன்படுத்தியிருக்காரு அந்த காட்சி அது இயக்குனர் சொல்லி சினிமாட்டோகிராஃபி அதை ரொம்ப அழகாக இயல்பாக கிரகிச்சு அப்படி ஒரு காட்சியை வந்துட்டு வடிவமைச்ச அந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்கு உண்மையிலேயே வந்துட்டு பாராட்டுக்கள் தான் எஸ் கீர்த்தி பாண்டியன் கீர்த்தி பாண்டியனுடைய ஒரே ஒரு ஒரிட்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் பிரேக்கப் ஆயிடுங்க பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இவர் கிரிக்கெட் விளாட போவார் அந்த கிரிக்கெட் விளையாட போகிற இடத்துலலாம் இவங்களோட வாய்ஸ் எவ்வொருன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது ரொம்ப 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 நெருடலாக இருக்குது இந்த படத்தில் ஆடியன்ஸ் சிரித்தது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஒன்று பிருத்வியினுடைய காமெடி அவர் அந்த ரொமான்ஸில் அவர் அவர் ஹேண்டில் பண்ண விதம் இன்னொன்று கீர்த்தி பாண்டியனுடைய வாய்ஸ் இருக்குது அதை வந்துட்டு அது காதலுங்கிற அந்த ஒரு புனிதமான ஒரு நிலையை காட்டுறதுக்காக இயக்குனர் பயன்படுத்தியிருக்காரு அது உண்மையிலே நமக்கு வந்துட்டு இரிட்டேட்டிங்கான ஒரு நிலையை தான் கொடுத்தது அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் அசோக் செல்வனோட குடும்பம் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கடன் படும் அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அசோக் செல்வனோட அம்மாவாக வரக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ மதத்தின் மேலே பற்றுக்கொண்ட ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பில் தான் நான் சொல்கிறேன் இந்த ஜெயக்குமார் அப்படிங்கிற அந்த இயக்குனர் அரசியல் புரிதல் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் அவர் யாரையுமே தப்பு சொல்லலை ஆனால் நையாண்டித்தனமாக நிறைய இடங்களில் வந்துட்டு பல பேரை பங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காருங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதலாக இருந்தது அந்த ஆயிரம் ரூபா கட்டணும் அப்போது சாந்தனு தான் வந்துட்டு வந்து கேட்பார் அவர் வந்துட்டு வட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு மிரட்டி கேட்பார் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நான் கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பான் அசோக் செல்வனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு கோவம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மொதல் வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் காசு வந்துட்டு இந்த மாதம் கடைசியில் வரும் நான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ கொண்டு போய் மூஞ்சில் விட்டேதி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இல்லைப்பா இல்லை இல்லை அந்த காசை நீ கொடு நான் சர்ச்சுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மதமும் நம்பிக்கையும் நம்ம கடனை தாண்டி நாம் வந்து சர்ச்சுக்கு கொடுக்கணும் இல்லை அது எந்த மதமாக வேணால் இருக்கலாம் எந்த ஒரு நிலையிலையும் இருக்கலாம் நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை வந்துட்டு பெண்கள் மத்தியில் வந்துட்டு விதைக்கிற அந்த ஒரு விஷயத்தை அது வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் காட்சியாகவே எனக்கு பட்டுச்சு ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க கடன் கூட ஒரு மேட்ரு இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி கடல் தானே ப சர்ச்சுக்கு கொடுக்கணும் அப்படி ஸோ இங்கே வந்துட்டு கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்குறோம் அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்குது இல்லையா அந்த புரிதல் இல்லாமல் அந்த கதாபாத்திரம் அந்த பெண்ணினுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக வடிவமைச்ச அந்த ஒரு இடத்துக்கும் இயக்குனர் நிச்சயமாக பாராட்டும் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் பிளாக் தாங்க படத்தினுடைய ஆணிவர் எப்போவுமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் போர் அடிக்கும் ஏன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்ன்றது நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் ஆனால் ப்ளூ ஸ்டாங்கிறது நல்ல ஸ்போர்ட்ஸ் படம்னு ஒரு பத்து எடுங்களேன் அதில் ஃபஸ்ட்டு சக்தி இந்தியா வைங்க அப்புறம் டங்கல் வைங்க இப்படியெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு படம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன் சக்தே இண்டியாண்ட் டங்கல்க்கு அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை தூக்கி வைக்கலாம் அப்படின்னா ப்ளூ ஸ்டாரை தைரியமாக கொண்டு போய் வைக்கலாம் ஏன்னா ஒரு இடமும் உங்களுக்கு போர் அடிக்காது ஒரு இடமும் உங்களுக்கு நெருடலாக இருக்காது மண்டையை சுரிகிற மாதிரி எந்த காட்சியும் இருக்கவே இருக்காது அது இயக்குனருடைய புத்திசாலித்தனம் ஆனால் இந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்துட்டு அது வரைக்கும் கொஞ்சம் எளியும் பூனியமாக இருக்கிற சாந்தனும் அசோக் செல்வனும் வந்துட்டு ஒரே ஃப்ரேமில் வந்து ஒரு போலீஸ் ஜீப்பில் ஏறி ரெண்டு பேரும் வந்துட்டு அதுலேருந்து நட்பாயிடுவாங்கன்றது நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு காட்சி அப்போ வந்துட்டு இன்டர்வல் வரும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறுலலாம் விஜய் சூர்யா நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு படம் அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும்போது இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் ஆனால் சூர்யா இத்தனைக்கும் வந்துட்டு நேருக்கு நேரில் புதுமுகம் ஆனால் சூர்யாவும் விஜயும் ஒரே ஃப்ரேமில் இருக்கும்போது நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா இன்றைக்கி விஜயும் அஜித்தும் ஒரு படத்தில் எப்படி நடித்தா அவங்களுக்கு என்ன ஃபீல் வரும் அந்த ஃபீல் அவங்க கொடுப்பாங்க ஒரு ஆக்டராக அவங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு சாம் இருந்தது என் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு புரிதல் அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து பிரபுவோ இல்லை வந்து கார்த்திக்கோ பெரிய ஒரு ஸ்டாரோ சூப்பர் ஸ்டாரோ கிடையாது அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்க மிகப்பெரிய உச்சமாக ஆகிறாங்க ஆனால் அந்த படத்தில் அவங்க அவங்கள கேரி பண்ணிக்கிட்ட விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் ஒரு ஸ்டாராகவும் ஒரு வேல்யூவும் கொடுக்கும் அந்த வேல்யூ எனக்கு என்னமோ அசோக் கிட்டேயும் சாந்தனு கிட்டேயும் கொஞ்சம் குறவாக இருந்ததோ எக்ஸ்ட்ரானரியான ஆக்டர்ஸ்ங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு ஸ்டார் வேல்யூவாக இவங்க இப்படி ஒரு ஃப்ரேம் போது எவனாவது ஆடியன்ஸ் செலுத்துக்கிட்டு கை தட்டுவான் அப்படின்னு பார்த்தா யாருமே கை தட்டலை ஏன்னா அந்த ஸ்டார் வேல்யூவை வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் கொடுக்க தவறுறாங்களோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் உண்மையிலே நல்ல ஆக்டர்ஸாக இருக்காங்க எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர்களுக்கு நல்ல ஆக்டர்ஸை தாண்டி நல்ல ஸ்டார் வேல்யூவாக நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஸ்டார் வேல்யூ தான் உங்களை லாங் ரனுக்கு கொண்டுட்டு போங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் இன்றைக்கி உருவாவதில் சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் என்ன காரணம்னு நமக்கு தெரியல அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு சிறுபான்மையினருக்கா சிறுபான்மையினருக்காக பேசுகிறாரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக பேசுகிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாம் எப்பவுமே பார்க்குறோம் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அசோக் செல்வனாக இருக்கட்டும் சாந்தனுவாக இருக்கட்டும் கீர்த்தி பாண்டியனாக இருக்கட்டும் நல்லா நடிச்சிருக்காங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பட் ஏன் அவங்க இந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருந்தது ஏன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கருப்பு கிடையாது கருப்பை ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி கீர்த்தி பாண்டியனுக்கு வந்துட்டு மாநிலமாக பர்ஃபெக்டாக அந்த கதாபாத்திரமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வட்டார மொழி அந்த மொழி வரல அந்த ஒரு அந்த ஒரு லோக்கலான அந்த ஒரு ஸ்லாங் இருக்குல்ல நம்ம மண் சார்ந்த அந்த ஒரு ஸ்லாங்கு அது அவங்களுக்கு வரல அசோக் சலோன் சூப்பராக பேசியிருக்காரு பட் ஆனால் இவங்களுக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மூணு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு ஏன் கதையை கொண்டுகிட்டு போனோம் ரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ ஜெயக்குமார்லேருந்து மாரி செல்வராஜ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு ரஞ்சித்தனுடைய கொள்கை என்னன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியுது அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய தன்னோட பழக அத்தனை மனிதர்களையும் மேலே கொண்டுட்டு வரணும் அவங்கள கொண்டுட்டு வந்து ஒரு லைன் லைட் கொடுக்கணுங்கிறது ரஞ்சித்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது அது ரொம்பவே பாராட்டக்குரியது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அப்படி இருக்கும்போது எதற்கு ரஞ்சிதால வந்துட்டு அசோக் செல்வன் கதாபாத்திரத்தில் வேறு ஒரு ஆளை உண்மையிலே கருப்பாகவே இருக்கிற ஒரு ஆளை ஒரு கதாபாத்திரத்தை ஏன் கொண்டு வந்து நடிக்க வைக்க முடியாதா சாந்திரம் கதாபாத்திரத்தை ஏன் கொண்டு வந்து நடிக்க வைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு நமக்கு எழுது அப்போ தான் வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா இப்போ ரஞ்சித் இப்போ பாலச்சந்திரன் வந்துட்டு ரஜினியை உருவாக்குனாருங்க சரி இப்போ ரஞ்சித் மாதிரி ஆட்கள் ஏன் வந்துட்டு அடுத்த ரஜினியாக இருக்கக்கூடிய அடுத்த விஜயாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களோ உருவாக்கக்கூடாது அவங்க ஒரு சிறுபான்மையினர் ஒரு சமூகத்தை சார்ந்தவராகவோ ஒரு ஒரு பறையராகவோ ஒரு பல்லராகவோ ஒரு தலிதாகவோ இந்த மாதிரியான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு நடிகனை ரஞ்சித்தால் ஏன் வந்துட்டு அடுத்த உச்சமாக கொண்டு வர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்துட்டு மண்டிகளை ஓடிக்கிட்டே இருந்தது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு இது வந்துட்டு ஒரு நேர்மையான கேள்வியாகவே எனக்கு தெரியுது ரஞ்சித் அவர்கள்கிட்ட வைக்கப்படக்கூடிய ஒரு மிக நேர்மையான நேர்த்தியான ஒரு வேண்டுகோளாகவே நான் அதை நான் பார்க்குறேன் நான் ஏன்னா ஒரு பாலச்சந்திராவில் ரஜினியை கொண்டுட்டு வர முடிஞ்சது கமலை வளர்க்க முடிஞ்சது ஒரு அப்பாவால் விஜய் மாதிரியான ஆட்களை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னும் போது ஏன் ஒரு சிறுபான்மையினர்லேருந்து ஒரு சிறுபான்மையான ஒரு கதாநாயகனாகவும் இருக்கலாம் அது வந்துட்டு நான் சிறுபான்மைன்னு பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் ஸோ அப்படி ஒரு இருந்து ஒரு நாயகனை வந்துட்டு ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு ஏன் கொண்டுட்டு வர முடியல கொண்டுட்டு வந்தால் அவங்கள ஏன் உச்சமாக ஆக்க முடியல அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஏன் ரஞ்சித்துக்கும் திருப்பி திருப்பி ரஜினி தானே தேவைப்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் நெருடலாக இருக்குது இப்போ ரஞ்சித் அவருக்கும் திருப்பி வந்துட்டு நான் கமலஹாசனை வச்சு மதுரை சார்ந்த ஒரு படத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த இடத்துக்கு அந்த ஒரு உச்சத்தை அந்த வியாபாரத்தை தாண்டி தன் சமூகம் சார்ந்த யாரையும் உருவாக்கிட முடியலையா பாரதராஜாவால் கொண்டுட்டு வர முடிந்த நடிகர்களை பாலச்சந்திரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர்கள் மாதிரி ரஞ்சித் ஏன் பண்ண முடியல அப்போ அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எத்தனையோ பேர் நம்ம அண்ணங்காப்பாற்றுடுவோம் அப்பா காப்பாற்றிருவான் தங்கச்சி பாத்துருவாருன்னு சொல்லி என்னென்னமோ நம்ம நினச்சிட்டு இருந்தா கூட நமக்குன்னு ஒரு வேல்யூவை நாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் கூட ஒரு சாந்த நோவியோ இல்லை வந்துட்டு ஒரு அசோக் செல்வனையோ இல்லை ஒரு கீர்த்தி பாண்டனையாகவோ ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு படத்தை வந்துட்டு உருவாக்குவாங்களோ அப்படிங்கிற கேள்வி மட்டும் இருக்குது இசை படத்தினுடைய ஜீவனுங்க கோவிந்த் வசந்தா நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அற்புதமாக போட்ட மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு தான் பின்னணி இசை மாஸ்டர் ஸ்ட்ரோக் சூப்பராக அடிச்சு கிளப்பிட்டாப்பில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இதமாக இருக்குது அது ரயில் நொழிகளாக இருக்கட்டும் வந்துட்டு அந்த இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த பாடலாக இருக்கட்டும் எல்லாமே கோவிந்த் வசந்தாவை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஆனால் இந்த படம் திருப்பி திருப்பி பேசுகிறது என்ன அப்படின்னா மேலே கீழே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த மேலே கீழேங்கிறது வந்துட்டு ஒரு விவாதமாக நம்ம எங்கே கொண்டு போய் வச்சால் கூட இந்த சாதி ஒழியெலாம் ச மதம் ஒழியெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சு 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 கடைசியில் வந்துட்டு அது பணமாக மாறி ஏதோ ஒரு மேலே கீழேங்கிறது இந்த சமூகத்தில் இருக்க தான் போகுது இது படம் அப்படிங்கிறத தாண்டி மனிதர்களாக மேலே கீழே பணம் ஏழை இப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான விஷயங்களும் இல்லைங்கிற அந்த மனித ரீதியான ஒரு சிந்தனை என்னைக்கு மனிதர்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது ஒழியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்